சோ இந்த கிளாஸ்ல டை ஹைபிரிட் ட்ரஸ் ஆரம்பிக்கிறோம். முதலே சொன்ன மாதிரி மோனோ ஹைபிரிட் ட்ரஸ், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன், இது ரெண்டும் சேம் தான். அதே மாதிரி டை ஹைபிரிட் ட்ரஸ், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டூ ஜீன், இது ரெண்டும் சேம் தான். மோனோ ஹைபிரிட் கிளாஸ்க்கு சொன்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரியே ஒரே பிளான்ல ஏகப்பட்ட பண்புகள் இருக்கும். அது நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண போறது கிடையாது. ரெண்டே ரெண்டு பண்புகள் மட்டும் அந்த டைத்துல ஃபாலோ பண்ணிடும். எந்த ரெண்டு பண்புகள் அப்படின்றது நம்ம இஷ்டப்பட்டது தான் இல்லையா. இப்போ நம்ம ஆல்ரெடி டாலை பார்த்ததுனால இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டால் வித் ஆக்சியல் ஃபிளோ, அது வந்து என்னது ரெண்டு டாமினன்ட் கேரக்டர் சரியா. ஸோ நான் ஃபிளார் வந்து இன்னொரு வரையணும். ஸோ இது டாஃப் வித் டெர்மினல் ஃபிளார்ஸ் ஓகே. ஸோ டால் அப்படின்றது டாமினன்ட் கேரக்டர், அதுக்கப்புறம் ஆக்சியல் ஃபிளார் அப்படின்றது ஒரு டாமினன்ட் கேரக்டர். இப்போ நான் போன கிளாஸ்ல என்ன சொன்னேன்னா முதலே டாமினன்ட் கேரக்டர் தெரியாது, மோனோ ஹைபிரிட் ட்ரஸ் பண்ணி பார்த்து F1 ஜென்ரேஷன்ல எந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அதுதான் டாமினன்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனா பார்த்தோன்னே டாமினன்ட் கேரக்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி நீங்க யோசிச்சீங்களா, நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த F2 ப்ராஜெக்ட்ல பெரும்பாலும் என்ன இருக்கு, டாமினன்ட் கேரக்டர் தான் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த ஹோமோசைகஸ்டால் செல்ஃப் பாலினேஷன் ஆச்சுனா எல்லாமே டால் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இது ரெண்டும் செல்ஃப் பாலினேஷன் ஆச்சுனா மூணு டால் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா ஒரு டிராஃப் டிராஃப் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்போ இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நீ செல்ஃப் பாலினேஷன் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே டாலாக தான் இருக்கும். ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் தான் டிராஃபாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு கேரக்டர் பெரும்பான்மையாக இருந்துச்சுன்னா அது டாமினன்ட் கேரக்டர், சிறுபான்மையாக இருந்துச்சுன்னா அது ரெசசிவ் கேரக்டர். ஸோ அதனால் மெண்டல் இந்த கன்க்ளூஷனில் டை ஹைபிரிட் ட்ரஸில் இப்படியே ஆரம்பிக்கிறது. இப்போ பாருங்க நம்ம அதுக்கப்புறம் அந்த மெத்தடாலஜி தான் கேபிட்டல் டி கேபிட்டல் டின்னு நம்ம எதுக்கு வச்சோம், டாலிங்கு வச்சோம் இல்லையா. ஸோ ஆக்சியல் ஃபிளாக்கு நம்ம நம்மளுடைய ஏன் வச்சுக்கலாம் சரியா. இது நம்மளோட ஒரு மெண்டல் என்ன யூஸ் பண்ணாங்க இப்போ நம்மளுக்கு தெரியல, பட் நம்மளே வச்சுக்கலாம். இது வந்து தப்பு கிடையாது. இப்போ இந்த சின்ன பிளான் எப்படி இருக்கும், ஸ்மால் டி ஸ்மால் டி ஸ்மால் ஏ ஸ்மால் சரியா. இப்போ நீங்கள் கேமிட் உருவாக்கும் போது எப்படி உருவாகும், கேபிட்டல் டி கேபிட்டல் ஏ, அதாவது இந்த ஃபேக்டரும் இந்த ஃபேக்டரும் ஒரு கேமிக்கல் போகலாம், இல்லைன்னா இந்த ஃபேக்டரும் ஒரு கேமிக்கல் போகலாம், இல்லை இந்த ஃபேக்டரும் ஒரு கேமிக்கல் போகலாம், இல்லை இந்த ஃபேக்டரும் தெரியாத ஃபேக்டரும் சேர்ந்து ஒரு கேமிக்கல் போகலாம். ஸோ இந்த விஷயம்தான் அடுத்த இதால் வரும் நம்மளுக்கு ஓகே. பாருங்க எப்படி வந்தாலும் கேபிட்டல் டி கேபிட்டல் ஏ தான், ஒரே டைப் ஆஃப் கேமிக் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பிளான்ட்டும் நல்லா யோசிங்க, ஒன்று இந்த ஸ்மால் டீயும் இந்த இதுவும் சேர்ந்து ஒரு கேமிட்டாக உருவாகும், அப்படி இல்லைன்னா இதுவும் இதுவும் சேர்ந்து ஒரு கிராமிட்டாக உருவாகலாம், இல்லை இதுவும் இதுவும் சேர்ந்து ஒரு கேமிட்டாக உருவாகலாம், இல்லை இதுவும் இதுவும் சேர்ந்து ஒரு கேமிட்டாக எப்படி உருவானாலும் ஒரே டைப் ஆஃப் கேமிட் தான் புரியுதா ஓகே. ஸோ அப்போ இதோட கேமிட் வந்து ஸ்மால் டீ ஸ்மால் டீ. இப்போ நீங்கள் இந்த ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இப்படி தான் பிளான் இருக்கும். ஸோ இது டாமினன்ட் கேரக்டர்ஸ்னால இந்த பிளான் டாலாக இருக்கும், அதே நேரத்தில் ஆக்சியல் கிளாஸ் சரியா. இதுக்கப்புறம் இதை செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறோம். செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது எப்படி உருவாக்கும், அடுத்த ஜென்ரேஷன் எப்படி வரும் அப்படின்றது நம்மளுக்கு மேட்டர் சரியா. இதை செல்ஃப் பாலினேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம உன்னட் ஸ்கொயர் வந்து இதில் உதவி செய்யும். உதாரணத்துக்கு என்னென்ன விதமாக கேமிட் ஃபார்ம் ஆகலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, நான் பெருசாக கூட எப்படி காட்டுறேன், கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. இப்போ இது மியாசிஸ் நடக்கும்போது இந்த ஃபேக்டர் இந்த ஃபேக்டரோட சேர்ந்து ஒரு கேமிட் உருவாகலாம், அப்போ கேபிட்டல் டி கேபிட்டல் ஏ. அப்படி இல்லைன்னா இந்த ஃபேக்டர் இந்த ஃபேக்டரோட சேர்ந்து ஒரு கேபிட் உருவாகலாம், கேபிட்டல் டி ஸ்மால் ஏ. அப்படி இல்லைன்னா இந்த ஃபேக்டர் இதோட சேர்த்து ஒரு கேபிட்டல் உருவாகலாம், அது என்னது ஸ்மால் டி கேபிட்டல் ஏ, இல்லை இந்த ஃபேக்டரோட சேர்ந்து ஒரு கேபிட்டல் உருவாகலாம் ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ சாரி ஸ்மால் டி ஸ்மால் ஏ. ஸோ நாலு விதமான கேபிட்டல் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அப்படித்தான் உருவாகுதா, கேன்சர் பார்த்தா கேபிட்டல் உருவாகும்போது மெண்டல் பார்த்தாரா அப்படின்னா தெரியாது. ஆனால் மெண்டல் என்ன யோசிக்கிறாருன்னா அவருக்கு தெரிஞ்ச மேத்தமேட்டிக்கல் அறிவை வச்சு இந்த மாதிரி உருவாயிருந்துச்சுன்னா இப்படி பிரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு என்ன ரேஷியோ கிடைக்கும் சொல்லிட்டு கணக்கு கொடுப்பாங்க.
ஸோ நீங்கள் இதை வந்து ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். இப்போ நான் வீடியோவில் வச்சுருக்க எல்லாத்தையும் என்னென்னா கொஞ்சம் மெஷர் பார்க்கணும். ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சது அந்த கட்டத்தில் என்ன எழுதணும், கேபிட்டல் டி கேபிட்டல் டி கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ, அதே மாதிரி எழுதி வந்தால் கடைசியில் ஸ்மால் டி ஸ்மால் டி ஸ்மால் டி ஸ்மால் டி. இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா 9:3:1 அப்படின்ற ஃபினோடிபிக் ரேஷியோ கிடைக்கும். இந்த 9 என்ன தால் இது கணக்குல பின்னாடி சிக்கல் வந்தது, அதுதான் நம்ம லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர் அப்படின்ற கான்செப்ட் பார்ப்போம். சரியா, இப்போ மெண்டல் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த கேபிட்டல் டீன்ற ஃபேக்டர் கேமிட் உருவாகும் போது போகுது இல்லையா, அது இந்த கேபிட்டல் ஏன்ற ஒரு ஃபேக்டரை சார்ந்து கிடையாது. சரியா, இந்த ரெண்டுக்கும் டிபெண்டன்சி இல்லை, இது ரெண்டும் இண்டிபெண்டா போகுது. சரியா, அதுதான் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி 4 different type of gamete produce பண்ண முடியும். இப்போ இதே இது 3 factor நம்ம எடுத்துக்கிறோம்னு வைங்க. சரியா, 3 factor எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல 8 வகையான gametes வந்து produce பண்ண முடியும். உதாரணத்துக்கு capital T, capital A, capital Y, small t, small t, small t. இது நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா F1 progeny-ல capital T, small t, capital A, small a, capital Y, small y. ஸோ அப்புறம் நம்ம இதே மாதிரி தான் இந்த கேபிட்டல் டி இந்த ஏ கூடையும் இந்த ஒய் கூடையும் போய் சேரலாம், இல்லை இந்த கேபிட்டல் டி இந்த ஏ கூடையும் இந்த ஒய் கூடையும் போய் சேரலாம், இல்லை இந்த கேபிட்டல் டி கேபிட்டல் ஏ கூடையும் ஸ்மால் ஒய் கூடையும் போய் சேரலாம். ஸோ அப்போ ஒரு இதுக்கு 3 ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கணக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமிட் உருவாகும். இதா, ஸோ அப்போ அந்த 8 கேமிட் நீங்கள் முன்னாடி ஸ்கொயர் கூட கிராஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய ரேஷியோ உண்டு. ஸோ அப்போ இதில் பெரும்பாலான கொஸ்டின்ஸில் சில சமயம் என்ன கேட்பாங்கன்னா ட்ரைஹைபிரிட்டோட ரேஷியோ கேட்பாங்க. ஸோ இதோட ஜீனோடிபிக் ரேஷியோ ஃபினோடிபிக் ரேஷியோ பார்த்தோம், ட்ரைஹைபிரிட்டோட ஃபினோடிபிக் ரேஷியோ பார்த்தோம். ஜீனோடிபிக் ரேஷியோ நீங்கள் முன்னாடி ஸ்கொயர் டெரைவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, 1:2:1 இது வந்து ட்ரைஹைபிரிட் ரேஷியோட ஜீனோடிபிக் ரேஷியோ. நீங்கள் திருப்பி இந்த ரேஷியோ உருவாகிறதுக்கு மெண்டல் எத்தனை டெஸ்ட் கிராஸ் பண்ணியிருப்பாருன்றத நீங்கள் யோசிச்சுப்பார். ஒவ்வொரு பிளான்ட்டையும் எடுத்து டெஸ்ட் கிராஸ் பண்ணி என்னென்ன வருதுன்னு சொல்லி கண்டுபிடிப்பார். சரியா, ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஃபினோடிபிக் ஜீனோடிபிக் ரேஷியோ, இது ஃபினோடிபிக் ரேஷியோ. இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு பிரச்சனை என்னென்னா, திடீர்னு எக்ஸாம்ஸில் ட்ரைஹைபிரிட் கிராஸோட ஃபினோடிபிக் ரேஷியோ என்ன, ஃபினோடிபிக் ரேஷியோ கூட கேட்டால் ஏதோ நீங்கள் எழுதுவீங்க 27:2
எத்தனை வகையான கேமிட் F1 ஜெனரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். ஒன்று நம்ம என்ன பார்த்தோம், ஸோ ஒரு கேமிக் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஒன்று கேபிட்டல் டியாக இருக்கும் இல்லை ஸ்மால் டியாக இருக்கும். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் கேமிக்ஸ் ப்ரொடியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ டைஹைபிரிட்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கேமிக் 4. இப்போ ட்ரை ஹைபிரிட்ல எத்தனை கேமிக் ப்ரொடியூஸ் ஆகும், டெட்ராஹைபிரிட்ல எத்தனை கேமிக் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா. மெண்டலோட அப்ஜெக்டிவ் என்ன, இன்ஃபர்மேஷன் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து எப்படி அடுத்த ஜென்ரேஷன் போகுது. நீங்கள் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துகிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் இப்படி தான் போகுதுன்னா அடுத்த இன்ஃபர்மேஷன் எப்படி போகுதுன்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்லணும், எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் இப்படி தான் கடத்தப்படுது அப்படின்றத நீங்கள் சொல்லியாரு. ஸோ ரெண்டு இன்ஃபர்மேஷன் சேர்ந்துட்டு என்ன போகும்போது, மூணு இன்ஃபர்மேஷன் சேர்ந்து போகும்போது எப்படி கடத்தப்படுதுன்றத வெண்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா. ஏன் ஒரு டைஹைபிரிட்டோட நிப்பாட்டுறாரு நம்ம ஊரில், ட்ரை ஹைபிரிட், டெட்டா ஹைபிரிட், பெண்டா ஹைபிரிட், ஹெக்ஸா ஹைபிரிட்லாம் போயிட்டே இருந்தால் என்ன அப்படின்னா, அதுக்குண்டான விளக்கத்தை வந்து நான் அடுத்த கிளாஸ் சொல்லுவேன்.